ஸ்ரீ வீதராக ய ஜெயின பாரதம் தொடர் எண் ஐம்பத்தி ஒன்பது வணக்கம் பவியர்களே நேற்றைய தொடரிலே தர்மனின் அழைப்பு மூலமாக ஒரு தூதுவன் மூலமாக விடுத்த அழைப்பினை ஏற்று கிருஷ்ணன் அர்ஜுனனை விடை அனுப்பி விடை கொடுத்து அஸ்தினாபுரம் செல்வதற்கு அனுமதிக்கிறான் தன் தங்கை சுபத்ரை புதல்வன் அபிமன்யு அவர்களை எல்லாம் அழைத்து அவர்களை அந்த நகரத்தின் எல்லை வரை சென்று கண்ணீர் மல்க வழியனுப்பி வைத்தான் என்று சொல்லி அந்த தொடரை முடித்திருந்தேன் சில நாட்கள் தேரின் மூலமாகவும் சில நாட்கள் கடலின் மூலமாகவும் அவர்கள் பயணம் செய்த பின்னர் முடிவிலே அஸ்திநாகபுரம் வந்து அடைந்தார்கள் அங்கே தம்மை எதிர்கொண்ட அன்பு சகோதரர்களை அலையானது மலையை சேர்ந்து தழுவுவது போல பிரியமுடன் தழுவி மகிழ்ந்தார்கள் அர்ஜுனன் தனது மகனை அவர்களுக்கு காட்ட அவர்களும் அந்த சுந்தர புதல்வனை அன்புடன் தழுவி ஆசி கூறி அகம் மகிழ்வித்தனர் பவியர்களே இவ்வண்ணம் பாண்டவர்கள் அஸ்விநகபுரத்திலே தத்தம் பகுதிகளிலே தங்கியிருந்து இனிதே இன்புற்று வாழ்ந்து வரும் காலத்தில் வேறொரு இடத்திலே நிகழ்ந்தவற்றை அறிவோமா வாருங்கள் எதிர்பாராதபடி தனது அரசுரிமையிலே பாதியை அவர்களுக்கு பிரித்து கொடுத்துவிட்டு இழக்க நேர்ந்துவிட்டதே என்கிற சிந்தனையினாலே துரையனுக்கு ஆழ்மனதிலே துன்பம் அந்த துன்பக் கடலிலே மூழ்கலானான் பாண்டவர்களின் ஆக்கம் கண்டு அவன் மனம் புழுங்கினான் எவ்வாறேனும் அவர்களை அழித்து ஒழிக்க வேண்டும் என்கிற தீய நினைவுகள் இன்னும் அவன் மனதிலே குடி இருக்கின்றது அலையலையாய் அந்த எண்ணங்கள் தோன்றி அவன் நெஞ்சத்தை கலக்கியது இந்த கவலையாலே அவன் ஊனும் உறக்கமும் இன்றி மெலிந்து போனான் அவன் கூட ஒளி மழுங்கி போனது இயல்பாகவே பாண்டவர்கள் கௌரவர்களை விட வீரம் மிக்கவர்கள் பாதி அரசாட்சியை பெற்றதும் முன்னைவிட வலிமை விட்டார்கள் இயல்பாகவே உயிர்களை கவர்ந்து செல்வதில் நாட்டம் உடைய கூற்றுவன் ஆயுள் வினை முடிந்தவர்களின் உயிர்களை கவர்ந்து செல்ல கேட்க வேண்டும் துணையின்றி இருந்தபோதே அவர்கள் நம்மை தோல்வி செய்துவிட்டார்கள் இப்போது படை வலிமையிலும் துணை வலிமையிலும் மிகவும் உயர்ந்து விளங்கும்போது எளிதிலே நம்மை வெல்வதற்கு சொல்ல வேண்டும் இவர்களை இவ்வாறே வளரவிட்டால் நம் கதி என்னாகுமோ யாதாகுமோ தலைவரை ஏறிவிட்ட விஷ வேகத்தை எவ்வாறு போக்க முடியும் இந்த பரம விரோதிகளை வேறு ஏதாவது ஒரு உபாயத்தினாலே அரசை பறித்து கொண்டு விரட்டிவிட வேண்டும் இவ்வாறு அவர்கள் வெளியேற்றப்பட்டால் பசி நோயினாலே பீடிக்கப்பட்ட யானையைப் போல வருந்தி அவர்கள் எனக்கு நிச்சயமாக அடிபணிந்து விடுவார்கள் இவர்கள் அனைவரும் இயற்கையாகவே மன வலிமையோடும் உடல் வலிமை மிகுதியும் பெற்றுள்ளவர்கள் போரிட்டு போரின் மூலமாக இவர்களை தோற்கடிப்பது என்பது நம்மாலே கனவிலும் நினைத்துப் பார்க்க இயலாத காரியம் ஆகவே இவர்களை எவ்வாறாவது சூதாட்டத்திற்கு உடன்பட செய்து சூதாட்டத்திலே இவர்களை ஈடுபட செய்வது பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை தோற்கடித்து நாட்டை விட்டு அவர்களை வெளியேற்றி விடுவது அவர்களது நாட்டை கவர்ந்து கொள்வது இப்போது அதுதான் நம்மாலே ஆகக்கூடிய செயலாகும் என்று இவரெல்லாம் வஞ்சக துரியோதனன் நெடுநேரம் ஆலோசித்த பின் அதை எவ்வாறு செயல்படுத்துவது என்ற காலத்தை இருந்தான். அவன் மனதிலே துவேஷம் மற்றும் பாண்டவர்களை பற்றிய கஷாய உணர்வுகள் இன்னும் நீங்கவில்லை அவைகள் ஆழமாக பதிந்துவிட்டன பாண்டவர்களை அரசுரிமை இழக்கச் செய்து அவர்களின் செல்வங்களையும் கவர்ந்து கொண்டு எவ்வாறெனும் அவர்களை நாட்டை விட்டு துரத்தி விட வேண்டும் என்று எண்ணமிட்டிருந்த வஞ்சகனான துரியோதனன் பொதுவாக மக்களை பீடித்து இருக்கின்ற ஏழு விதமான வியசனங்களில் ஒன்றான சூதாடுதலை முதல் கருவியாக எடுத்துக்கொண்டு செயல்படுத்த முனைந்தான் விவியர்களே ஏழு வியசனங்கள் என்பன யாவை வெட்டையாடுதல் சூதாடுதல் பிறன்மனை நயத்தல் வேசியர் தொடர்பு கொள்ளுதல் அதன் பின்பு புலால் உண்ணுதல் கல்குடித்தல் இப்படியாக சொல்லக்கூடிய ஏழு விதமான தீய செயல்கள்தான் ஏழு விசனங்கள் என்று சொல்லப்படுகின்றன சமண ஆகமங்களிலே ஏழு வியசனங்களை ஏதாவது ஒன்றுக்கு அடிமைப்பட்டவர்கள் தீய வினைகளை சேர்த்துக் கொள்கிறார்கள் வினை குவியல்களை சேர்த்துக்கொள்கிறார்கள் என்று பொருள் சூதாடுதல் புலால் உண்ணுதல் கல்குடித்தல் வேசையர் இன்பம் நுகர்தல் வேட்டையாடுதல் களவு புரிதல் பிறன்மனை நயத்தல் ஆகிய இந்த ஏழு தீய செயல்களை புரிபவர்கள் நரகாதி துக்கங்களை அனுபவிக்க நேரிடும் அவற்றிலே சூதாட்டுதலை பயன்படுத்தி இந்த பாண்டவர்களிடமிருந்து அரசுரிமையை கவர்ந்துவிடலாம் என்று துரியன் கபட எண்ணம் கொண்டான் இந்த கபட எண்ணம் என்றைக்கு குடியேறியதோ அன்று முதல் அவன் கடந்த கால நிகழ்ச்சிகளையெல்லாம் மறந்து புது பிறவி எடுத்தவன் போல பாண்டவர்களின் அரண்மனைக்கு சென்று பால் அன்பு உள்ளவன் போன்று இடையேண்டி இடையீடு ஏதுமின்றி அவர்களோடு பழகத் தொடங்கினான் நெஞ்சத்திலே வஞ்சம் கொண்டான் ஆனால் வெளிப்புறத்திலே உத்தமன் போன்று பேசத் தொடங்கினான் உள் கொண்டவன் போல அவன் பழகத் தொடங்கினான் இப்படியாக பழகி அவர்களுடன் கொஞ்சம் நேயத்தை பெற்றுவிட்டான் அல்லது அவர்கள் மீது அவர்கள் கொஞ்சம் இவன் மீது பாசம் செலுத்துவது போன்ற நிலையிலே நடந்து கொண்டான் பாண்டவர்கள் கூட நடந்ததையெல்லாம் மறந்து அவனோடு நேயம் செலுத்தி அவனை பாராட்டத் தொடங்கினார்கள் இடையிடையே பொழுதுபோக்கிற்காக விளையாடுபவனைப் போல அவன் காட்டிக் தருமனை அந்த மூத்தவன் தருமனை சூதாட்டத்திலே மனம் தோயும்படி பக்குவமாக பேசி அவனை உடன்படுவித்தான் இவ்வாறு சில நாட்கள் கழிந்து போயின அறத்தின் பால் பற்றும் நல்லொழுக்கத்தின் பால் விடாத நம்பிக்கையும் பிடியும் கொண்டவனாக இருந்தும் சான்றோர்கள் தீமை என ஒதுக்கி வைத்த இந்த சூதாடுகின்ற செயலிலே அவனது உள்ளத்தை சிறிது சிறிதாக படிய வைத்தான் அவர்கள் ஒரு பிறப்பிலே செய்து வைத்த தீவினையின் பயன்தான் இது என்பது என்று சொல்வதை விட வேறு என்ன சொல்ல முடியும் ஒரு நாள் இரு தினத்தாரும் சூதாட்டத்திலே தீவிரமாக போது. துரியோதனன் தருமனை பார்த்து நீங்கள் திறமை உடையவர்களாயின் இந்த சூதாட்டத்திலே எங்களை வென்று காட்டுங்கள் பார்க்கலாம் என்று சவால் விடுத்தான் மானாபிமானத்தினாலே மதி மழுங்கியிருந்த தர்மன் அதற்கு உடனே சம்மதித்தும் விட்டான் இந்த சமயத்திற்காகவே காத்திருந்த துரியன் தர்மா இந்த சூதாட்டத்திலே நம்ம இருவரில யார் தோற்று போகிறார்களோ அவர்கள் அதாவது போவர்கள் தமது அரசுரிமையை கைவிட்டு பனிரெண்டு ஆண்டுகள் காட்டிற்கு சென்று அதாவது வனவாசம் புகுந்து வசித்து வர வேண்டும் இதற்கு சம்மதமானால் சொல் இப்போதே நாம் ஆட்டத்தை தொடங்கலாம் என்று தூண்டுதல் செய்தான் பவியர்களே ஏற்கனவே மதிமயங்கிய நிலையிலே இருந்த தர்மனுக்கு இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே இந்த செயலிலே விடலாமா, என்று அவன் மனம் கூட அலை பாய்ந்தது சூதாடுதல் பாவம் என்று தெரிந்திருந்த தர்மன் கூட துரியனின் இந்த ஆசை வஞ்சக உரையிலே சிக்கொண்டு தீய உணர்வு அதீத்தமாக பெற்றவனாக அவன் விதித்த நிபந்தனைகளுக்கு தலையசைத்தான் உடன்பட்டான் இந்த உலகிலே மது மாது சூது ஆகிய மூன்றின் மேலும் நாட்டம் வைத்த மாந்தர்கள் அவற்றாலே விளையும் தீமைகளை சிறிதும் எண்ணி பார்க்காமல் அவற்றிலேயே மூழ்கி போகிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் அல்லவா அதிர்ஷ்டவசத்தாலோ என்னவோ இந்த இறுதி ஆட்டத்திலே துரிகோதனன் தர்மனை ஒரு நொடியிலே வெற்றி பெற்றுவிட்டான் ஒரு நொடியிலே வெற்றி பெற்றுவிட்டான் இதை சற்றும் எதிர்பாராத பாண்டவர்கள் பெரிதும் அதிர்ச்சிக்கு உள்ளாகி போனார்கள் விளையாட்டா எண்ணி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அவையோருக்கு உண்மை உரைக்க அவர்களெல்லாம் திக் பிரமை அடைந்து போனார்கள் இனி என்ன நிகழ்கிறது பவ்யர்களே சொல்வதற்கு நாளை வருகிறேன் நன்றி வணக்கம் जय जिनेन्द्र